யாத்திராகமம் 14:17 இஸ்ரவேல் ஜனமானது பிளக்கப்பட்ட செங்கடலில், வெட்டாந்தரியாக இருந்த செங்கடலில் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அவர்கள் பின்தொடர்ந்து வரும்படியாக பார்வோனும் அவருடைய ரதங்களும் பின்தொடர்ந்து வருகிறார்களாம். எனக்கு தெரியல, ஒரு சிலர் வந்து ஐயோ இந்த மோசையை நம்பி செங்கடல் கூட காலை வைக்கிறதா, சரி இப்போ பிளந்திருக்குது, போகிற நேரத்தில் பாதியில் அந்த தண்ணி வந்து மூடிச்சுன்னா என்ன ஆகும் சொல்லி சந்தேகப்படக்கூடிய மக்கள் இருந்திருந்திருக்கக்கூடும். அப்பேற்பட்ட அவிஸ்வாசத்தில் குறைவுள்ள மக்களுக்கு பின்னால் பார்வோன் ரதத்தோட சாட்டையோட ஈட்டியோட பட்டயத்தோட வர்றதை பார்த்தா சரி பார்வோனுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு வேறு வழியில், செங்கடல் ஊட தான் ஓடணும்னு சொல்லி ஓடி இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், செங்கடலை கடப்பதற்கும் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு பின்னாக இருந்து தள்ளுவதற்கு நம்முடைய சத்துருக்கள் எகிப்தியர்கள் நமக்கு நல்லது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற, பிசாசு நமக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்கள் எல்லாமே அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை, மகிமையின் திட்டத்தை, கானான் தேசத்திற்குள்ளாக, வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு இவர்களெல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். God bless you.